வரலாற்று சிறப்புமிக்க ஜனநாயகத்தை வெளிமண்ணிலே போய் ஒருவர் தரக்குறைவாக பேசுகிறார் என்று ராகுல் காந்தியை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது ரெண்டுமே வன்மையாக கண்டிக்கக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது. இந்தியாவில் எந்த வளர்ச்சியை கடந்த 7 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். பேரறிஞர் மன்மோகன் சிங் காலத்தில் இருந்த இந்திய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியை விட இன்றைக்கு 2% உற்பத்தி குறைந்திருக்கிறது. அது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்பதை மோடி சொல்ல வேண்டும். மன்மோகன் சிங் காலத்தை விட 1% ஜிடிபி அதிகமாகி இருந்தால் வளர்ச்சி என்று சொல்லலாம். ஆனால் 2% வீழ்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக, எனவே அது வளர்ச்சி அல்ல. எங்களிடமிருந்து ஆட்சியை அவர்கள் பெற்ற பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் விலை 70 ரூபாய், 1 சமையல் உருளையினுடைய விலை 400 ரூபாய். இன்னைக்கு பெட்ரோல் 100 ரூபாய், சமையல் உருளையினுடைய விலை 1200 ரூபாய். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் குடும்பங்களும் பயன்படுத்தக்கூடியது. இதனால் இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா? மன்மோகன் சிங் காலத்தில் கச்சா எண்ணெய் விலை உலக சந்தையில் $108, இன்னைக்கு $70 குறைவு. அப்படின்னா பெட்ரோலையும் சமையல் உருளையையும் 50% குறைத்து வழங்க வேண்டும். குறைத்து வழங்க முடியவில்லையே, இது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்பதனை பிரதமர் சொல்ல வேண்டும். விவசாயிகளுக்கு 2 மடங்கு வாழ்வாதாரத்தை தருவேன் என்று சொன்னார். முதன்முதல்ல இந்தியாவில் விவசாய விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். அன்னை இந்திரா காந்தி தான் கொண்டாந்தாங்க. அன்றைக்கு இருந்த வேளாண் அமைச்சர் சி சுப்பிரமணியத்தையும் எம் எஸ் சுவாமிநாதனையும் அழைத்து பசுமை புரட்சி திட்டத்தை கொண்டு வந்து விளைபொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய சொன்னார்கள். அப்படி செஞ்சப்ப உற்பத்தி செலவு பிளஸ் 50% லாபம், இதுதான் கொள்முதல் விலை என்று அரசு அறிவித்தது. அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. இது மேலும் வளர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மோடி என்ன செஞ்சிருக்கணும்? உற்பத்தி செலவு பிளஸ் 100% லாபம் என்று அறிவித்திருந்தால் அவர்கள் வளர்ந்திருப்பார்கள். செயலிய நாங்கள் அன்னைக்கு என்ன விளைபொருளுக்கான விலை நிர்ணயித்தோமோ அதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. எப்படி விவசாயிகள் அதைவிட மேம்பட்டு இருக்க முடியும்? அதற்கான வாய்ப்பு இல்லையே. பெயரிட்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த துறையிலும் வளர்ச்சியை கொடுக்காமல் ஒரு நாட்டினுடைய பிரதமர் தவறான தகவல்களை சொல்லுவது சட்டப்படி முதலில் குற்றம். அதை தமிழ்நாடு காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய ஜனநாயகம் வரலாற்று சிறப்பு மிக்கது, யாரும் மறுத்துவிட முடியாது. எல்லா மக்களும் ஒன்றே என்று சொன்ன முதல் அரசியல் சித்தாந்தம் காந்தி தான். பிற ஐரோப்பிய நாடுகளில் கூட ஒற்றை ஆட்சி முறை வந்த பொழுது ஜவஹர்லால் நேரு பலதரப்பு கட்சிகளை அனுமதித்தார். இங்கே வந்து எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது அரசியல் சட்டத்தில் காங்கிரஸ் தான். அந்த ஜனநாயகம் இன்றைக்கு பாழ்படுகிறது என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய கவலை. ராகுல் காந்தி எதற்காக கவலைப்படுகிறார்? அதை போன்ற ஒரு பாரம்பரியம் மிக்க ஜனநாயகத்தை சர்வாதிகார குணம் படைத்த மோடி வீழ்ச்சியடைய வைக்கிறார், பலகீனப்படுத்துகிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் என்ன தப்பு இருக்கு? அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் வெளிமண்ணில், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜனநாயகத்தை பற்றியது. அப்ப ஜனநாயகத்தில் இருக்கிற சிரமங்களையும் நன்மைகளையும் அவர் சொல்ல வேண்டும். தன்னுடைய நாடு எப்படி இருக்கிறது என்பதையும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வது இந்திய ஜனநாயகத்திற்கு விரோதமானதல்ல. மோடி பயன்படுத்துகிற ஜனநாயகத்தை தோலுரித்து காட்டுகிற விஷயம். எனவே அந்த நல்ல விஷயத்தை ராகுல் காந்தி செய்திருக்கிறார், அதற்காக அவரை பாராட்டுகிறோம். இதையெல்லாம் எடுத்து சொல்லத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இது ஒரு கொள்கை ரீதியான ஆர்ப்பாட்டம். இந்தியாவை வலிமைப்படுத்துகிற
ஒரு சூழலை உருவாக்குகிற ஆர்ப்பாட்டம் ராகுல் காந்தியினுடைய நடைபயணம் முதல்ல கட்சிக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இடையில பொதுமக்கள் அதை நடத்தினார்கள். அதுதான் பாரதிய ஜனதாவிற்கு அச்சத்தை கொடுக்கிறது. எனவே ராகுல் காந்தி மட்டும்